வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை காயாக சமைச்சா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த வெஜிடபிளை நீங்கள் இது போல் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இருக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் நிறைய ஒன்றும் தேவைப்படாது இந்த அல்வாவுக்கு. நீங்கள் ஒரு 50 ml நெய் விட்டிங்கனாலே போதும். 50 ml நெய் விட்டுட்டு நெய் லைட்டாக சூடேறி வர இந்த சமயத்தில் துருவின பரங்கிக்காய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ அளவு பரங்கிக்காய் தோலை எடுத்துட்டு துருவி அதை இதனோட சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம பரங்கிக்காய் அப்படிங்கிறது வேறு, மஞ்சள் பூசணிக்காய் அப்படிங்கிறது வேறு. பரங்கிக்காய் வந்து மேலே தோல் பச்சை கலரில் இருக்கும், மஞ்சள் பூசணிக்காயோட தோல் மேலேயும் அந்த மஞ்சள் கலராகவே இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பரங்கிக்காயில் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட மஞ்சள் பூசணிக்காய் இருந்தால் அதுலேயும் நீங்கள் செய்யலாம். நல்லா இதை வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டுங்க. தண்ணியெலாம் எதுவுமே இதுக்கு விட தேவையில்லை. நெய்யிலேயே நல்லா வதங்கணும். இந்த காயோட ஈரப்பசையெல்லாம் கொஞ்சம் சுருங்கணும். இந்த சமயத்தில் தண்ணியில் ஊற வச்ச குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் நான். குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். இந்த குங்குமப்பூ சேர்க்கறதுனால ஒரு கோல்டன் எல்லோ கலரும் இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் இந்த அல்வாவில் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம், கலர் இல்லாமலேயும் செய்யலாம். திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். தண்ணி மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த அல்வாவுக்கு சேர்க்க வேணாம். நம்ம குங்குமப்பூ ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்த உடனே இந்தளவு தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்ல சுருங்குற அளவு நல்லா இதை வதக்கி விடணும். இப்போ இடித்த ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற பாத்திரம் நல்லா அடி கனமானதாக இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். நான் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் அதில் சமைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, நான்ஸ்டிக்னால் உங்களுக்கு ஓட்டம் அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது. இப்போ எந்த அளவு பரங்கிக்காய் எடுத்தீங்களோ துருவல், அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை நம்ம எடுக்கணும். இப்போ 250 கிராம் பரங்கிக்காய் துருவல் எடுத்துருக்கீங்கன்னா 125 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம இதில். இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். வெள்ளை சர்க்கரை சேர்த்தா இந்த கோல்டன் எல்லோ கலர் கிடைக்கும், அதனால் நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்தேன். சேர்த்து கைவிடாமல் இதை கிளறிட்டே வரணுங்க. கிளறிட்டே வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில், அதாவது ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஈரப்பசையெல்லாம் சுருங்கி சர்க்கரை பாகா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் இதில் வெள்ளரி விதை சேர்க்கணும். வெள்ளரி விதை சேர்க்கும்பொழுது இதுக்கு வறுத்து சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக அந்த வெள்ளரி விதைகளை நம்ம இதில் சேர்த்தாலே போதும். சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலரி விட்டுட்டே வாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா அந்த இருக்கிற தன்மை வரும். கொஞ்சம் லைட்டாக இலைகள் இருக்கும் போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆறின பிறகு இது லைட்டாக அந்த கெட்டி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஹார்டாகி அது பர்ஃபி ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இலைகளாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த ஈஸியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான பரங்கிக்காய் அல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.